செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு சமுதாய பிரச்சனைகளை பார்த்து அலசி வருகின்றோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட் மாவட்டத்தில் நடந்த சமீபத்தில் கள்ளச்சாராயத்தை குறித்து உயிரிழந்து உள்ளார்கள் இது குறித்த நிகழ்வு தமிழகத்தில் பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு மக்களிடத்தில் பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து அரசியல் பிரமுகர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவர்கள் அனைவரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இப்படி முன்வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களை நாம் கவனித்தோம் என்றால் நேர்மையற்ற முறையில அவர்களுடைய விமர்சனங்கள் இருக்கக்கூடியதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது என்றால் கள்ளச்சாரை அறுபது நபர்கள் அதில் குடிக்கிறாங்க உயிரிழந்திருக்கிறாங்க பல நபர்கள் ஆஸ்பத்திரில் இன்னும் மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் அரசை குறை கூறி அரசு சரியான முறையில் செயல்படலை காவல்துறை இதில் சரியான முறையில் கண்காணிக்கவில்லை முதலமைச்சர் இதில் தோல்விட்டு விட்டார் அதனால் முதலமைச்சர் இதில் வந்து ராஜினாமா செய்யணும் இந்த பொறுப்பை அவர் வகிக்கக்கூடாது இன்னும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமர்சனங்கள் கடுமையாக வைக்கப்படுது எந்த அளவுக்கு என்றால் முதலமைச்சர் பதவியை விட்டு போகணும் ஏன் இப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டாஸ்மாகில் விற்கக்கூடிய சாராயம் விலை உயர்ந்து விட்டது அதனால் கள்ளச்சந்தையில் போய் கள்ள சாராயத்தை குறித்து இப்படி மக்கள்லாம் பாதிக்கிறாங்க அதுதான் காரணம் என்றெல்லாம் அரசியல்வாதிகளில் உள்ள நபர்கள் பேசக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம் இதில் முதன்மையாக நம்ம ஏன் நேர்மையற்ற விமர்சனங்கள் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே அரசை குறை சொல்வதற்கு எதிர்கட்சிகள் தயாராகிக்கொண்டு கொண்டு உடனடியாக அரசு இதில் சரியாக செயல்படலை காவல்துறை சரியான முறையில் கண்காணிக்கலை என்பதை போன்றெல்லாம் குறை சொல்கிறாங்க இந்த குறை சொல்வது இரண்டாவது நிலையாக நம்ம எடுத்துக்கொண்டாலும் முதன்மையாக ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு சமூக அக்கறை உள்ள சமூக செயற்பாட்டர்களாக இருந்தால் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் இது முதல்ல அணுகியிருக்கணும் எப்படி அது குறித்து அறிக்கை விட்டிருக்கணும் எப்படிப்பட்ட நிலையில அது சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பார்வையில் பார்க்கப்படக்கூடிய ஒன்றை அதை அரசியலாக்கப்பட்டு இன்று அவருடைய சுய நலத்திற்கு என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் கிடைச்சா போதும் அதை ஊதி பெருசாக்கணும் இப்படின்லாம் அரசியல்வாதிகள் இன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க இப்படித்தான் இருப்பாங்க ஆனால் அப்படி விமர்சிக்கக்கூடியது மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கணுமே ஒழிய அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கோ இல்ல அந்த ஆட்சியை குறை சொல்வதற்கோ மட்டும் இருந்திடக்கூடாது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்வை வைத்து மக்களுக்கு முதல்ல உபதேசம் செய்திருக்கணும் மக்களுக்கு இன்றைக்கி மதுவில் அடிமையாகி கிடக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல உபதேசத்தை செய்து யாரெல்லாம் இப்படி மதுவில் அடிமையாகி மதுவை குடித்து கொண்டு தினந்தோறும் அதை அறிந்தி உங்கள் குடும்பத்தை பார்க்காம பிள்ளைகளை பார்க்காமல் உடல் நலத்தை பார்க்காம இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இது முதன்மையான பாடம் இது நல்ல ஒரு பாடத்தை கொடுக்குது பாருங்க மதுவை குடிச்சதுனால கள்ள சாராயத்தை குடிச்சதுனால விலையெல்லாம் குறைவாக கிடைக்குதுன்னு போய் நீங்க போய் குடிச்சதுனால விலை என்ன எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்திருச்சு இப்ப இத்தனை பேர் இறந்து விட்டாங்களே இறப்பதற்கு காரணம் எதுவாக இருந்தது மதுதான காரணம் அப்ப இப்படிப்பட்ட இந்த மது என்பது ஒரு மனிதனுடைய உயிரை போக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருது அந்த குடும்பத்தை பரிதவித்து விடக்கூடிய சூழல் அந்த பிள்ளை அவளுடைய பிள்ளை அனாதையாக்கப்பட்டு போகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு மது குடிக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து பெறக்கூடிய பாடம் இனிமேல் குடிக்க கூடாது இது தவறான செயல் இப்படி இது போன்ற ஒரு அறிவுரையில் மக்களுக்கு உபதேசத்தை செய்துட்டு அதன் பிறகு உண்மையிலே அரசு என்ன குறை செய்யுது அரசுட்டு என்ன தவறுகள் இருக்கு என்பதை நீங்கள் விமர்சனம் வைத்திருந்தா இது நேர்மையான ஒரு விமர்சனமாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு நிகழ்வு கிடைச்ச உடனே எடுத்த உடனே அரசை குறை சொல்லிக்கிட்டு அரசு சரியில்லை முதல்வர் சரியில்லை காவல்துறை சரியில்லை என்பதை போன்று நகர்ந்து போறதுதான் நம்ம நேர்மையற்ற ஒரு விமர்சனமாகவும் நேர்மையற்ற கருத்துக்களாகவும் இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கருத்து சரியில்லை நேர்மையற்றது என்று நம்ம சொல்வதற்கு முதன்மையான காரணம் அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் இது போன்ற ஒரு சமூக அக்கறை இல்லாமல் ஒரு நடந்த நிகழ்வை வைத்து மக்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்வதற்கு தவறிவிட்டார்கள் என்று நம்ம பார்த்தால் இன்னொரு புறம் இன்னைக்கு நாட்டில் தமிழகத்தில் ஆட்சி செய்து செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக இவங்களை போய் சந்திக்கிறதுக்கு ஓடுறார் நேரடியாக போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறேன்றான் போன இடத்துல போய் செய்தியாளர்களை சந்தித்து சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா இந்த நிகழ்வில் கண்காணிக்காமல் இருந்த காவல்துறைக்கு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இது போன்ற கள்ளச்சாராயத்தை கள்ளச்சந்தையில் விற்கக்கூடியவங்களை கடுமையாக நன் நடவடிக்கை எடுப்போம் கைது செய்வோம் இப்படின்னு சொல்கிறாரே ஒழிய ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு இவரும் உபதேசத்தை செய்வதற்கு தவறிவிட்டார் நாட்டு மக்களுக்கு இந்த மதுனால் ஏற்படக்கூடிய ஒரு தீங்கை பற்றி அவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா செய்தியாளர்கள்ட்ட மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அவர் மக்களுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா இதுவாரியான நிகழ்வுகளை நீங்க செயல்படாதீங்க இப்படி மதுவுக்கு அடிமையாகாதீர்கள் மதுவுக்கு அடிமையான உங்களுடைய பிள்ளை அனாதையாக உங்களுடைய மனைவி அனாதையாக்கப்பட்டு உங்களுடைய குடும்பம் சீரழிஞ்சிடும் ஒரு முதலமைச்சர் நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா இவரும் அந்த இடத்துல அதை பற்றி பேசவே இல்லை அதை பற்றி பேசாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு நடவடிக்கை கைது என்பதை போன்ற நிலைக்கு அவரு போறாங்க அப்படி போகக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சமூகம் சார்ந்த ஒரு அக்கறை இல்லாமல் செயல்படக்கூடிய செயல்பாட்டார்களாக எதிர்கட்சியாக இருக்கட்டும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியுது அதே போன்று அரச குறையே சொல்லக்கூடாதா அரசை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்லணும் அரசு இதுல வந்து தோல்வி அடையத்தான் செய்திருக்கு காவல்துறை இதுல தோல்வி அடைந்துதான் இருக்கு முதலமைச்சர் இதுல தோல்வி அடைந்துதான் இருக்கிறார் அரசுடைய கடமை என்ன நாட்டுடைய மக்களுடைய நலன் காக்கக்கூடிய வகையில செயல்படமே ஒழிய அதை தவறு அப்படிப்பட்ட அந்த அரசு என்பது தோற்றுவிட்டதாக தான் அர்த்தம் காவல்துறை சரியான முறையில் கண்காணிக்கவில்லை இதற்குன்னு எப்படிப்பட்ட ஒரு வகையில் கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க மது விலக்கு கென்று ஒரு கட்டமைப்பு இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு உளவுத்துறை காவல்துறை அங்கங்கே பகுதியில் ரோந்து பணிகள் இப்படி பல வகைகளில் அரசுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் அரசு செலவு செய்து கொண்டு மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி ஒரு அரசு வந்து ஒரு காவல்துறையை வைத்து கொண்டு மக்களை மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் பாதுகாக்கப்படுவதற்கு தான் காவல்துறை ஆனால் இந்த காவல்துறை இன்னைக்கு என்ன செய்யுது ஏதோ காவல்துறை வந்து இன்னைக்கு தான் ஏதோ புதுசாக இந்த கள்ளச்சாராயம் இன்னைக்கு காய்ச்சுவதை போன்றும் கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவது தெரிவதை போன்றும் கள்ளச்சாராயமே இதுவரைக்கும் தமிழகத்தில் எந்த பகுதியிலையுமே காய்ச்சாமல் இன்னைக்கு ஒரு புது நிகழ்வு நடந்ததை போன்று இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நடவடிக்கை அவரை இந்த இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அவரை காத்திருப்பு பட்டியலை வச்சுட்டோம் அப்படி எப்படின்னு ஒரு ஒரு பீடிகை போட்டு ஒரு பில்டப் என்ன பண்ணுறாங்க காவல்துறையின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பட்டு ஆனால் கள்ளச்சாராயம் என்பது சாதாரணமாக இன்னைக்கு காட்சி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு நிகழ்வு நம்ம வந்து ஆதாரத்தை சொல்வதாக இருந்தால் வேற எங்கேயோ போய் நம்ம என்ன பண்ண வேணாம் அலசி ஆராய்ஞ்சு அரசு மீது குறை 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 சொல்வதற்கோ 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 முதல்வர் நம்ம துருவி நடந்த நிகழ்வு என்னேந்திர பாபு டிஜிபி அவர்கள் என்ன பண்றாருன்னா பேட்டி அளிக்கிறார் எப்படி பேட்டி அளிக்கிறார் அப்படின்னு சொன்னா இதை நம்ம வேற எங்கேயும் தோண்டி துருவி ஆராய்ந்து அரசு மீது காவல்துறை மீது குற்றம் சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை சைலேந்திர பாபு டிஜிபி அவர்கள் அளித்த அந்த அறிக்கை மூலமாகவே நம்மளுக்கு பெறலாம் இந்த சம்பவம் நடந்த உடனடியாக என்ன பண்றாங்கன்னா கள்ளச்சாராயம் எங்கெல்லாம் காய்ச்சப்படுகிறது என்று வேட்டையாடுறாங்களாம் கள்ளச்சாராய வேட்டை இந்த கள்ளச்சாராய வேட்டையில இதுவரையிலும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு எத்தனை நாளில் மூன்றே நாட்களில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போன்று பத்தொம்போதாயிரத்தி பத்தொம்போதாயிரத்தி இருபத்தெட்டு லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு அழித்திருக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கள்ளச்சாராய பேரர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதை நாங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதை அழித்திருக்கிறோம் என்று டிஜிபி அவர்கள் இன்னைக்கு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ இது என்ன அங்கேயும் இங்கேயும் ஒன்று நடக்கக்கூடிய நிகழ்வா இது ஏதோ புதுசாக திடீர்னு உருவான கூடிய நிகழ்வா அப்போ தினந்தோறும் அங்கங்க உள்ள பகுதிகளில் ஒவ்வொரு ஊருக்கல்லையும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னால் இந்த நடக்கக்கூடிய நிகழ்வு உளவுத்துறைகள் கண்காணிக்காமல் விட்டுட்டாங்களா காவல்துறைக்கு தெரியாமல் போய்விட்டதா எல்லாம் தெரிந்து தான் அதில் லஞ்சத்தை வாங்கி கொண்டு காய்ச்சக்கூடியவர்கள்ட்ட தொகையிலை பெற்றுக்கொண்டு மறைமுகமாக அனுமதியை கொண்டு கொண்டு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் பணத்தை கெட்டிக்கிட்டு தான் நடத்துகிறாங்க அப்படி நடக்க முடிகிறதுனால தான் இத்தனை பேர் காய்ச்ச முடியுது இத்தனை பேர் வழக்கு போட முடியுங்க இத்தனை இதுக்கு முன்னாடி வழக்கு போடலை இதுக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தீங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிகழ்வு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் உங்களால் வேட்டையாட முடியும் வழக்கு போட முடியும் அழிக்க முடியும் பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஏதாவது சம்பவம் நடக்கணுமா யாராவது இறந்து போனாதான் யாராவது பலியானா தான் உங்களால் வழக்கு போட்டு அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதற்காக தான் காத்து கொண்டிருக்கீங்களா அரசு அது வரைக்கும் என்ன செஞ்ச காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கு காவல்துறை இதுல தோல்விதான் அடைஞ்சிருக்கு அப்ப அரசு தோல்விதான் அடைந்திருக்கு என்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே முதலமைச்சர் உடனடியாக அந்த நபர்களை போய் சந்திக்கிறதுக்கு போறாங்க ஆறுதல் சொல்றதுக்கு போறாங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது தன்னுடைய உரிமைக்காக போராடுறாங்க தன்னுடைய அத்தியாவசிய பிரச்சனைகளுக்காக தன்னுடைய அடிப்படை உரிமைகளுக்காக எத்தனையோ பேர் போராடுறாங்க அப்படி போராடக்கூடிய இடத்துல என்னைக்காவது முதலமைச்சர் போய் உங்களுடைய போராட்டம் நியாயமானது உரிமையை பெற்றுத்தருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் இப்படின்லாம் ஏதாவது சம்பவத்தை நம்ம பார்த்துருக்க முடியுதா அதே எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா போய் கலந்து கொள்வாங்க அரசியல் செய்வதற்காக அந்த மாதிரி போராடக்கூடிய இடம் உரிமைக்காக பிரச்சனை ஏற்படக்கூடிய இடங்களில் உடனடியாக போய் என்ன செய்வாங்கன்னா அரசியல் செய்வதற்கு போவாங்க நீங்க எந்த முதலமைச்சரையாவது நீங்க பாருங்க ஏதாவது ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்து இல்லை ஏதாவது போய் ஒரு ஆறுதல் சொல்லி அந்த இடத்துல நின்று நம்ம பார்த்துருக்குறோமா யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க குடியினால கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவங்க என்ன ஞாட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் நிதி நிவாரணத்தை அளிக்கக்கூடிய அவ்வளவுக்கு நாட்டுக்கு என்ன செய்தாங்க அவங்க குடித்தவர்கள் தெரிந்து தான் குடித்தாங்க குடிப்பதனால உடம்புக்கு கேடு குடிக்கிறதுனால நம்முடைய ஆரோக்கியம் வீணாக போயிடும் நம்முடைய பொருளாதாரம் வீணாக போகும் நம்முடைய குடும்பத்தை பார்க்க முடியாது நம்ம மனைவியை பார்க்க முடியாது நம்ம குடும்பம் நாசமாக போகும் எல்லாம் தெரிஞ்சு தான் குடிக்கிறாங்க யார் தெரியாமல் குடிக்கிறா இப்படி கள்ள சாராயத்தை குடித்தாங்களே பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அளிக்கக்கூடிய வகையில் இவங்களை ஏமாற்றி வாயில ஊற்றிட்டாங்களா இப்படி ஒன்றுமே தெரியாத மக்களை அநியாயமாக இந்த நபர்கள் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வாயில ஊத்தி அவங்கள சாவடிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் அப்பாவிகள் இந்த அப்பாவிகளுடைய குடும்பம் தவித்துரும் அவர் செய்த செயல்னால அப்படின்னு சொல்லி பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களா என்ன காரணத்துக்காக நிவாரண நிதி வழங்கணும் இப்படி நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றால் எத்தனை பேருக்கு வழங்க முடியும் இன்றைக்கி வந்து அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அது அதிகமாக இருக்காங்களே பைக்கில் ரேசு அதிவேகமாக போனால் விபத்து ஏற்பட்டால் செத்து ஒன்று தான் போகிறான் தெரிஞ்சு தான் போகிறான் அப்படி போனவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்களே அப்படி போகிறவனை நீங்கள் பிடிச்சி அபராதத்தை போடுறீங்க அப்படி போனால் தப்பு அப்படி போனால் அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதுக்குத்தானே அவனை நிறுத்தி மடக்கி பிடிச்சி அபராதத்தை போடுறீங்க அவன் தெரிந்து தான் தப்பு செய்கிறான் தெரியாமல் செய்யலை அப்படின்றதுக்கு தானே நீங்கள் அப்புறம் தான் போடுறீங்க ஒரு வாகனத்தில் அதிவேகமாக போனால் ரேஸ் ஓட்டுறவனுக்கு அப்படி தானே பண்ணுறீங்க இப்போ இது குடிச்சிருக்குறானே அப்படி பார்த்தா அந்த மாதிரி நபர்களுக்கு எத்தனையோ பேர் பைக்கில் விபத்தில் இறந்துருக்காங்களே எத்தனை பேருக்கு நீங்கள் நிவாரணத்தை கொடுத்தீங்க நிவாரணம் கொடுப்பதாக இருந்தால் என்ன தார்மீக அடிப்படையில் கொடுக்குறீங்க கொடுப்பதுக்கு காரணம் வேணுமா இல்லையா அவங்க வந்து நாட்டுக்காக தியாகம் செய்தாங்க ஏமாற்றி அவங்கள வந்து அநியாயமாக கொலை செஞ்சுட்டாங்க கொடுங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு இப்படி அநியாயமாக நம்ம குடித்தா செத்து தான் போவோம் உடல் ஆரோக்கியம் இன்னுமே போயிடுவோம் நம்ம செத்து போனால் அனாதியாக ஆயிடும் பிள்ளைகள் எல்லாம் தெரிந்து தான் குடிச்சு என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடிகாரர்களுக்கு குடிப்பதற்கு தெரியாமலாம் யாரும் குடிக்கிறது குடிக்கிறதில்ல எல்லாம் தான் குடிக்கிறான் ஆனால் இப்படி இந்த இந்த நிகழ்வு செங்கல்பட்டுலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் நடந்த நிகழ்வு இன்னைக்கு அரசியலாக்கப்பட்டு இன்னைக்கு முதலமைச்சர் போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு போகுதே இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே குடும்பஸ்தர்கள் குடும்பஸ்தர்களாக இருந்து த தலைவனாக இருந்து அந்த குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா போராடுறோம் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும் என்னுடைய மனைவிக்கு நான் சரியான முறையில் பாதுகாப்பாக என்னை நம்பி வந்த மனைவிக்கு அவளுக்கு நல்ல ஒரு அடைக்கலத்தையும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி போராடக்கூடிய குடும்பத் தலைவர்கள் வேலைக்கு போகிற இடத்துல நம்ம இறந்துடுறான் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடங்களில் பயணிக்கும் போது இறந்துடுறானே அப்படி இறந்த தன்னுடைய குடும்பத்துக்காக போராடின நபர்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு நிவாரணத்தை வழங்குனீங்க இன்றைய செய்தித்தாளில் பார்த்த செய்தி சென்னை காவாங்கரையில் புலல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவாங்கரையில் கழிவறையை சுத்தம் செய்வதற்கு அழைக்கிறாங்க ரெண்டு பேர் போகிறாங்க பாஸ்கர் இஸ்மாயில் என்ற நபரும் கழிவறையை சுத்தம் செய்வதற்காக போகிறாங்க விஷவாயு தாக்கி இறந்துடுறாங்க வரக்கூடிய செய்தி என்ன பெட்டி செய்தியாக ஒரு ஓரத்தில் நாளிதழில் வந்திருக்கு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இவங்க கழிவறையை சுத்தம் செய்வதற்கு போனதுக்கு காரணம் என்ன அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் என்னுடைய வயிற்றை கழுவுவதற்கு என்னுடைய மனைவிக்கு கொடுப்ப என்னுடைய பிள்ளைக்காக என் பிள்ளையை உணவு கொடுக்கறதுக்கு என் பிள்ளை படிப்புக்கு உதவும் இப்படின்னு சொல்லி கழிவறையை சுத்தம் செய்ததுக்கு போகிறான ஒருத்தன் அதனால் இறந்து போயிருக்கானே என்ன நிவாரணத்தை நீங்கள் அறிவிச்சிட்டிங்க செய்தியை பெட்டி செய்தியாக வந்திருக்க இதை யாரும் பேசலை குடும்ப சுமையை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனாக போய் அந்த இடத்துல கழிவறையை சுத்தம் செய்ததற்கு போய் இறந்துருக்குறான்னா இவனெல்லாம் இந்த அரசு கண்காணி இதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு வரலையா இதற்கு போய் ஆறுதல் சொல்லுங்கள் ஈரோட்டில் சத்தியமங்கலம்ன்ற பகுதியில் பிரேமா என்ற ஒரு தாயார் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்காக ஒரு கடையை சின்ன கடையை வச்சு நடத்துகிறாங்க பையன் வந்து ஸ்கூல் லீவில் இருக்கிறதுனால கடையை தாய்க்கு உதவியாக இருக்கணும் கடையை திறக்கிறதுக்கு காலையில் ஆறரை மணிக்கு போகிறான் பதினாலு வயசு பையன் கடையை போய் திறந்தால் கரண்ட் இல்லை சுவிட்ச் பாக்ஸை போய் தொட்டு ஏதோ சரி செய்யக்கூடிய நேரத்தில் மின்சாரம் தாக்கி எதிர்பாராத விதமாக மின்சாரம் தூக்கி அடிச்சு இறந்துடுறான் இன்னைக்கு இந்த இந்த செய்தி பெட்டி செய்தி தந்தி நாள் இதில் ஒரு ஓரமாக இதை பார்த்தாலே தெரியாத வகையில் உள்ள செய்தி ஒரு குடும்ப சுமையை சுமப்பதற்கு ஒரு பெண் போராடி கொண்டு கடையை வைத்து நடத்துறா அதுல தன்னுடைய பிள்ளைய ஒரே ஒரு பிள்ளையை வைத்திருந்த அந்த பிள்ளை அவன் மின்சாரம் தாக்கி இறந்து விடுறான் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டில் நிவாரணம் கிடையாது அவர்களை பற்றி அக்கறை இல்லை நாட்டுடைய முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை அரசுக்கு அக்கறை இல்லை எதிர்கட்சி தலைவர்களுக்கு அக்கறை இல்லை எவ்வளவோ பேசுவாங்களே ஏன் இவர்களுக்கு பேசி நிவாரணத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதானே ஆனா இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை குடிச்சு வேணும்னே தெரிந்தே குடித்து இன்னைக்கு செத்து போனவர்களுக்கு நிவாரணத்தை வழங்குறாங்க அதை அரசியல் செய்வதற்கு எதிர்கட்சி தலைவர்களும் இதை எப்படி சரி செய்வதை வந்து விமர்சனத்தை அமுக்குவதற்குன்றக்காக பத்து லட்ச ரூபாய் நிவாரணத்தை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இது எங்க போய் நாட்டு முடிய போகுது இது எப்படிப்பட்ட ஒரு சீரியட்ல போய் முடியுது நாட்டுடைய காட்சி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கு கள்ளச்சாராயம் அனுமதி இல்லாமல் காய்ச்சறது கள்ளச்சாராயம் அரசு இன்னைக்கு நடத்துத பார்களை ஓப்பன் பண்ணி வச்சு குறிப்பிட்ட நேரம் தான் ஓபன் பண்ணுன்றீங்க அரசு செட்டை ஓபன் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா டாஸ்மாக் கடைகளையும் சாராயம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு எந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடக்கல இது என்ன அரசுக்கு தெரியாமல் நடக்குதா காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குதா அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் நடக்குதா சமீபத்தில் ஒரு ஊடகத்துல சமூக வலைத்தளங்களில் வந்த செய்தி என்ன அமைச்சர் பாலாஜி அவர்களுக்கு நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் வெளிப்படையா சொல்றோம் வெளிப்படையா சொல்லக்கூடிய லஞ்சம் கொடுக்கணும் அதனால நாங்கள் இருபத்தி நாலு மணி கடை ஓப்பன் பண்ணி வைக்கணுங்கிறோம் இப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து அரசு அப்போ இதை வந்து அனுமதியோடு நடத்தி மக்களை கொலை செஞ்சா பரவாயில்லையா அதில் வேற என்ன ஒரு கேவலமான செயல்னா மதுபாட்டில் அரசு விற்கும் அதில் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அதை போட்டுட்டு இதை எந்த ஒரு பகுத்தறிவு உள்ள எந்த மனிதனாகவும் செய்வானா இதை ஆடு மாடு கூட ஏதாவது ஒரு பாதிப்பு பிரச்சனை விலகி ஓரமாக போகும் இதை இவங்க எழுதி வச்சுக்கிட்டு நல்ல அறிவுள்ளவர்களாக பகுத்தறிவாளர்களாக இருந்து கொண்டு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லி ஒருத்தர் விக்ரம்னு சொன்னால் இது எவனாவது எந்த மனிதனாகவும் செய்வானா யாருமே செய்வதற்கு எந்த ஒரு அறிவுள்ள மனிதனும் செய்ய மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை தப்பு என்று சொல்லிட்டு தவறுதான் இது இது குடித்தவன் வீட்டுக்கு கேடுப்பா இது நாட்டுக்கும் கேடுப்பா வீட்டுக்கு என்ன கேடு வருமானத்தை வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் பிள்ளையை கவனிக்க மாட்டேன் பொண்டாடியை கவனிக்க மாட்டேன் அது வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு என்ன கேடு நீ இதை வந்து குடிப்ப பைக்கை ஓட்டிட்டு போய் ஏன்னா விபத்து ஏற்படுத்துவே குடிப்பதனால போய் பெண்களை போய் கற்பழித்து சீரழிச்சிருவ இதனால திருடுறதுக்கு முன் வருவ திருடுறா மாறுவ இது நாட்டுக்கு கேடு இப்படின்னு சொல்லி சொல்லிதானே அதனுடைய அர்த்தம் இப்படிப்பட்ட நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை ஒருத்தனை பட்டியலிட்டு பேரை பொறிச்சு நீ வித்துக்கிட்டு இருந்தா இது எந்த ஒரு அறிவுள்ள மனிதனும் ஏற்றுக்கொள்வானா இது யாருமே தன்னுடைய சொந்த விஷயத்துக்கு செய்ய மாட்டான் ஒரு தப்புன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சா தவறு தான் என்று ஒருத்தன் சொந்த விஷயத்திற்கு ஒரு நிகழ்வை இது தவறு அப்படின்னு தெரிஞ்சு அவனா செய்வானா ஆனால் இது தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கு உபதேசத்தையும் நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் முதலமைச்சர் தோல்வி அடைந்து விட்டார் என்பதுதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்க முடிகிறது தமிழகத்தில் மக்கள் எதிர்பார்ப்பது முழு மது விலக்கை எதிர்பார்க்குறாங்க இது அரசும் செய்யக்கூடாது இது கள்ளச்சந்தையிலும் இது மாதிரியான நிகழ்வு நடக்கக்கூடாது இதற்கு உறுதியான நடவடிக்கையை இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இதை தமிழக முதலமைச்சர் செய்கிறாரா என்பதை நம்ம காத்திருந்து பார்ப்போம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாட்டம்